Sri Lanka's most powerful news brand. Aruni, முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளை ஜனாதிபதி ஆணைக்குழு மேற்கொண்டு அதன் அறிக்கை கையளிக்கப்பட்டதன் பின்னர் நேற்று பாராளுமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். குறிப்பாக பிரதமரின் மேலதிக செயலாளரின் கையொப்பத்துடன் மாலை 6 மணிக்கு பின்னர் எமக்கல் தொடர்பிலான கடிதம் கிடைக்கப்பட்டது. பிரதமர் நாட்டு மக்களுக்கு விசேடமாக உரையாற்ற வேண்டும் என்பதனால் அந்த காணொலியை ஒளிபரப்புமாறு ஊடக நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே எமது சிங்கள செய்தியிலே சிரச செய்தியிலே நாங்கள் 7 மணி செய்தியிலே அதனை முழுமையாக நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம். குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தினை ஆராய்கின்ற பொழுது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இது குறித்த விசாரணைகளுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணை அறிக்கை வெளியானதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஏன் அவசரமாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இந்த முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார், அங்கு விசாரணைகளுக்கு முகம் கொடுத்தார். இந்த பின்புலத்திலே விசாரணைகளோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் எவ்வாறு நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. முதலிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆற்றிய உரையின் முதல் பகுதியை பார்த்து விட்டு வருவோம். ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்காகவே நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தோம். கட்சி, நிறம், பதவி எதுவாக இருந்தாலும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவோம். இந்த அரசாங்கம் ஆட்சிப்பீடமேறி சில நாட்களில் முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நாம் அதனை தரைவிரிப்பிற்கு கீழே இடவில்லை. 2 வாரங்களில் விசாரணை குழு ஒன்றை நியமித்தோம். விசாரணை இடம்பெற்ற காலத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் கடமைகளில் இருந்து விலகினார். பாராளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு அவசியம் வந்தால் தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு நான் அறிவித்தேன். விசாரணை அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதுவரை கோப் குழுவின் தலைவராக ஆளும் கட்சியின் ஒருவரை செயற்பட்டார். எனினும் நாம் கோப் குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கினோம். அதன் பின்னர் அந்த குழு முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணையை ஆரம்பித்தது. விசாரணை அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளை தரைவிரிப்புக்கு கீழே இடவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பெருமையாக பேசுகின்றார். ஆனால் இந்த விசாரணை உண்மையிலே தரைவிரிப்புக்கு கீழேதான் இருந்தது. ஊடகங்கள் முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விடயங்களை அடிக்கடி கூறுகின்ற பொழுது எடுத்து கூறுகின்ற பொழுது அரசாங்கத்தினால் வெறுமனே சும்மா இருக்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் யார் இந்த விசாரணைகளை மறைப்பதற்கு அல்லது குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சித்தார் என்ற சந்தேகம் எழுகின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி பிடிப்பன குழுவை நியமித்தது. இந்த குழுவிலே குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சிறிகொத்தாவில் இருக்கின்ற 3 சட்டத்தரணிகளை நியமித்தார்கள். அதற்கு பின்னர் டியூ குணசேகர தலைமையிலான கோப் குழு இது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை வெளியிட முயற்சித்த பொழுது சுஜீவசேனசிங்க என்ன செய்தார்? சுஜீவசேனசிங்க நீதிமன்றத்துக்கு சென்று அந்த அறிக்கையை வெளியிட வேண்டாம் என்று உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொண்டார். அதனுடன் ஐக்கிய தேசிய கட்சி நின்றுவிடவில்லை. புதிய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறியதன் பின்னர் கோப் குழு நியமிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கோப் குழுவிலே ஏற்கனவே இருந்த கோப் குழுவின் ஒரு உறுப்பினரை நீக்கிவிட்டு ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சுஜீவசேனசிங்க கோப் குழுவுக்குள் உள்வாங்கப்படுகின்றார். இது ஏன் இடம்பெற்றது என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியிலே எழுகின்றது. அது அத்துடன் மாத்திரம் நின்றுவிடவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் இந்த முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகளை மூடி மறைப்பதற்கு முயற்சித்த இன்னும் ஒரு சம்பவம் தான். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தலைமையிலான கோப் குழு விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையை வெளியிடுகின்ற பொழுதிலும் பாரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் அடிக்குறிப்பொன்றை வெளியிட்டு அதனுடன் இணைத்து கோப் குழுவினை வெளியிட்டார்கள். கோப் குழுவின் அறிக்கையை வெளியிட்டார்கள். அதாவது கோப் குழுவின் அறிக்கையும் 2 நிலைப்பாட்டில் தான் வெளியிடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் அடிக்குறிப்பு ஒன்றை இணைத்துத்தான் கோப் குழுவின் அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதனுடன் மாத்திரம் நின்றுவிடவில்லை. இந்த முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலே பல தடவைகள் அதனை நியாயப்படுத்தும் முறையிலே பேசியிருந்தார்.
இவ்வாறு பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இன்று நாட்டு மக்கள் மத்தியிலே இதனை நியாயப்படுத்தும் வகையிலே நாங்கள் தான் என்னத்தையும் செய்துவிட்டோம் என்று பெருமையாக பேசுவதற்கு பிரதமருக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்ற கேள்வியையும் எழுகின்றது. பிரதமர் ஆற்றிய மேலும் சில கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். விசேஷம் ட்ரெஷரி சமாகமகன் வெடிதூர பரீட்சண பெவத்திய யுத்துபாவம் குறிப்பாக பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என கோப் குழு சிபாரிசு செய்திருந்தது. அதன் பின்னர் ஜனாதிபதி என்னுடன் கலந்துரையாடி ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். ஆணைக்குழுவின் செயற்பாடுகளுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்கினோம். எமது அமைச்சர்கள் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராக இருந்தனர். நானும் சென்றேன். குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது இவ்வாறு விசாரணைகளை மேற்கொண்ட எந்த அரசாங்கமும் இல்லை. மூன்று தடவைகள் குழுக்களினூடாக நாம் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம். கடந்த அரசாங்க காலத்திலும் பல தடவைகள் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. எனினும் அவை தொடர்பில் எந்த சந்தர்ப்பத்திலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. பாராளுமன்றத்தில் விடயங்கள் அறிவிக்கப்படவும் இல்லை. நாம் அவை குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதும் அதற்கு பதில் வழங்கவில்லை. ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆஜரான விடயம் சரியானது. ஆனாலும் இந்த ஆணைக்குழு முன்னிலை ஆஜரான பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, கபீர் ஹாஷிம், மலிக் சமரவிக்ரம, ரவி கருணாநாயக் ஆகிய அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள். ரவி கருணாநாயக்கவிடம் குறுக்கு கேள்விகளை எழுப்பினாலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஆணைக்குழு முன்னிலே குறுக்கு கேள்வி எழுப்பப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுகின்றது. குறிப்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆணைக்குழு முன்னிலே ஆஜரான பொழுது தப்பலுடைய லிவேரா அவரிடம் விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அரசாங்கத்தினுடைய சட்டமா அதிபரே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் விசாரணைகளை மேற்கொண்டார். அதே போன்று ஆணைக்குழுவுக்கு சென்றதால் மாத்திரம் பிரச்சினைகள் தீர்ந்துவிடப் போவதில்லை. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிரதமரின் உரையின் மற்றும் ஒரு பக்கத்தை தற்பொழுது பார்ப்போம். பாராளுமன்றத்தில் நிதி நிர்வாக அதிகாரத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காகவே கோப் குழுவிற்கு பாராளுமன்றத்திற்கும் இந்த பொறுப்பினை வழங்கினோம். அந்த அதிகாரத்தை ஒருபோதும் நீக்க முடியாது. முருகல் கொடுக்கல் வாங்கலினூடாக பாராளுமன்றத்தில் நிதி நிர்வாகம் பலம் இன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கமும் ஒழுக்கத்துடன் செயற்படுகிறது என்பதற்கு இது ஓர் சிறந்த உதாரணமாகும். முருகல் கொடுக்கல் வாங்கலூடாக பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் முறையற்ற விதத்தில் 9.2 பில்லியன் ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் அமைச்சு பொறுப்பை வகிக்கும் தேசிய கொள்கை அமைச்சின் கீழ் இயங்கும் மத்திய வங்கி தற்போது அந்த நிறுவனத்தின் 12 பில்லியன் ரூபாயை தேக்கி வைத்துள்ளது. அதன்படி ஆணைக்குழு பரிந்துரைத்தமைக்கமைய 9.2 பில்லியன் ரூபாயை மீண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஆணைக்குழு முன்வைத்த யோசனைகளை நடைமுறைப்படுத்துவோம். அதன்போது அந்த மொத்த தொகையும் அரசாங்கத்தினால் பெற்றுக் கொள்ள முடியும். அரசாங்கத்திற்கு எவ்வித நட்டமும் ஏற்பட போவதில்லை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறுகின்ற விடயங்கள் மிகவும் புதுமையாக இருக்கின்றது. அதாவது திருடிய பணத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதுமானது என்ற அடிப்படையிலே பிரதமர் குறிப்பிடுகின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடுகின்ற விடயம் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் 9.2 பில்லியன் ரூபாயை முறையற்ற விதத்தில் சம்பாதித்துள்ளதாக உழைத்துள்ளதாக குறிப்பிடுகின்றது. ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த மட்டிலே அவர் ஒரு சிறந்த சட்டத்தரணி, சிரேஷ்ட சட்டத்தரணி. இவருக்கு நாட்டினுடைய சட்டங்கள் தெரியாது என்று எங்களால் நினைக்க முடியாது. சாதாரணமாக இலங்கையின் சட்டத்தின்படி யாராவது ஒருவர் தவறு இழைத்திருந்தால், நாட்டுக்கு நட்டம் ஏற்படும் வகையில் செயற்பட்டிருந்தால் அதன் இரட்டை மடங்கு பணம் அறவிடப்பட வேண்டும். குறிப்பாக இங்கு கூறுவதை போன்று 9.2 பில்லியன் ரூபாயை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் அதீத லாபமாக முறையற்ற முறையில் பெற்றுக் கொண்டிருந்தால் அதன் இரட்டிப்பு மடங்காக கிட்டத்தட்ட 18.4 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்று அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக 688 மில்லியன் ரூபாய் என்றால் அதன் மூலம் 1.3 பில்லியன் ரூபாயை இரட்டிப்பு மடங்காக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே 19.3 பில்லியன் ரூபாயை அரசாங்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும். 40 வருடங்கள் பாராளுமன்றத்திலே அனுபவம் உள்ள ஒரு தலைவர், அதே போன்று 4வது தடவையாக இலங்கையிலே
பிரதமராக இருக்கின்ற ஒரு சிரேஷ்ட தலைவர் இவ்வாறா உரையாற்றுகின்றார் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியிலே எழுகின்றது. குறிப்பாக நாட்டிலே எங்களுக்கு தெரியும், தேங்காய் திருடியவர்கள், மாங்காய் திருடியவர்கள் அனைவருக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. 2-3 நாட்கள் சிறையில் இருந்து விட்டு வருகின்றார்கள். இவ்வளவு பாரிய மோசடி ஈடுபட்டதன் பின்னரும் அந்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதுமானது என்ற அடிப்படையில் பேசுவதை நாங்கள் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேருந்துகளிலே பயணிக்கின்ற பொழுது அந்த பேருந்துகளிலே பற்றுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காக அந்த அதிகாரிகள் பஸ்களிலே ஏறுவார்கள். அவ்வாறு நடத்துனர் ஏதாவது தவறு செய்திருந்தால் விசாரணைகள் நிறைவடையும் வரை அந்த நடத்துனரின் சேவை காலம் இடைநிறுத்தப்படும். ஆகவே நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்திலே தொடர்பு பட்டிருக்கின்றார், விசாரணைகளோடு தொடர்பு பட்டிருக்கின்றார். இந்த விடயத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகின்றது, ஆணைக்குழுவுக்கு அவர் அழைக்கப்பட்டார். ஆகவே இந்த விசாரணைகள் நிறைவடையும் வரை அவர் ஒரு புறம் பதவி விலகி இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதனைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றும் பொழுது மேலும் சில விடயங்களையும் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த மோசடியுடன் அதிகாரிகள் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நாம் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்போம். முருகல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது அது தொடர்பிலான விசாரணைகளுக்கு நாம் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கினோம். அத்துடன் விசாரணை குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்தவும் நாம் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம். குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் நோக்குகின்ற பொழுது தவறுகள் இடம்பெறுகின்ற பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டமும் தற்பொழுது இந்த விடயம் தொடர்பிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விதிமுறைகளையும் நோக்குகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த விடயத்திலே ஒரு திசையில் பயணிப்பது எங்களுக்கு தெரிகின்றது. குறிப்பாக நிதி நிறுவனங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இலங்கையிலே சக்வித்தி ரணசிங்க, அதே போன்று செலிங்கோ நிறுவனத்தினுடைய லலித் வீரத்துங்க தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பாக அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. விசாரணைகள் நிறைவடையும் வரை அந்த சொத்துக்கள் அரசாங்கத்தின் கீழ் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் இவர்கள் ஏன் இந்த பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் சம்பந்தமான விடயத்திலே இவ்வாறு செயற்படுகின்றார் என்ற சந்தேகம் எழுகின்றது. குறிப்பாக இன்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது அதிகாரிகள் சம்பந்தமாக பிரதமர் பேசுகின்றார். குறிப்பாக இந்த விடயத்திலே யாராவது அதிகாரிகள் தவறிழைத்து விழுந்தால் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக தராதரம் பாராமல் நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் தயார் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடுகின்றார். அவ்வாறு என்றால் அரசியல்வாதிகள் இதிலிருந்து விலகிவிட முயற்சிக்கின்றாரோ என்ற சந்தேகம் எழுகின்றது. ஏதாவது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதிகாரிகளுக்கு தாங்கள் நினைத்தவாறு செயற்பட முடியாது. பெரும் ஒரு உயரிடத்திலிருந்து வருகின்ற செய்திகளை அடிப்படையாக வைத்து, கட்டளையை அடிப்படையாக வைத்து தான் அதிகாரிகள் செயற்படுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசியல்வாதிகள் தப்பித்துவிட்டு அதிகாரிகளை மாட்டிவிட முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் பிரதமருடைய உரையின் மூலம் எங்களுக்கு தெரிகின்றது. பிரதமர் உரையாற்றும் பொழுது மேலும் சில விடயங்களையும் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். எமது அரசாங்கம் கொள்கைகளை மதித்து ஒழுக்கமுள்ள அரசாங்கமாக செயற்படுகிறது என்பதனை எம்மால் உறுதிப்படுத்த முடிந்துள்ளது. கடந்த காலங்களில் இவ்வாறானதொரு அரசாங்கம் செயற்பட்டதை எம்மால் காண முடியவில்லை. சம்பிரதாயங்களை மீறியமை தொடர்பில் எமது அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தலையீடுகளின்றி நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியது. மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவித்தனர். ஊடகங்கள் அச்சமின்றி செயற்பட்டன. அத்துடன் அறிக்கையில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளவர்களில் எமது கட்சியின் உறுப்பினர்கள் இருந்தால் அது குறித்து விசாரணை செய்து தீர்மானம் எடுக்க திலக் மாரப்பன தலைமையில் நாம் குழு ஒன்றை நியமித்துள்ளோம். அந்த குழுவில் சிபாரிசுகளின்படி நாம் தீர்மானம் எடுப்போம். ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு நடவடிக்கை எடுக்கும் ஓர் கட்சியாகும். எமது கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கத்தின் கொள்கையின்படி நாம் நாட்டை சீரான வழிக்கு கொண்டு செல்வோம். கிராமங்களை அபிவிருத்தி செய்வோம். பிட்டிப்பன குழுவுக்கு அடுத்தபடியாக தற்பொழுது மாரப்பன குழுவை அமைப்பதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார். ஆரம்பத்திலே பிட்டிப்பன குழுவை அமைத்து இந்த விடயத்திலிருந்து விலகுவதற்கு முயற்சித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தற்பொழுது திலக் மாரப்பன தலைமையிலே இது தொடர்பிலான தமது கட்சியில் யாராவது தொடர்பு பட்டிருந்தால் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு திலக் மாரப்பன தலைமையிலான குழுவை நியமிப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடுகின்றார். திலக் மாரப்பனை பொறுத்தமட்டிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது காமினி மாரப்பனவின் சகோதரர்,
காமினி மாரப்பன் என்பவர் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி. அவருடைய தொழில் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு தயாரில்லை. ஒரு சிறந்த சட்டத்தரணி. ஆனால் காமினி மாரப்பன என்பவர் யார் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். குறிப்பாக இந்த முறிகள் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்திலே பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் சார்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரான சட்டத்தரணி தான் காமினி மாரப்பன். காமினி மாரப்பனவின் சகோதரர் திலக் மாரப்பன். ஆகவே இங்கு என்ன இடம் பெறுகின்றது என்ற சந்தேகம் எழுகின்றது. நாங்கள் கூற வேண்டிய விடயம், நாட்டு மக்கள், புத்தியுள்ள மக்கள், சிறந்த விதத்திலே சிந்திக்கக்கூடிய மக்கள் தற்போது நாட்டிலே இருக்கின்றார்கள். ஆகவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறும் விடயங்களை நாட்டு மக்கள் சிறந்த முறையில் ஆழமாக சிந்திப்பார்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவசரமாக ஊடகங்களுக்கு இந்த உரையை அனுப்பிவிட்டு இறுதியாக கூறுகின்ற விடயம், நாங்கள் கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்கு எமது திட்டங்களை முன்னெடுப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்றார். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளை பற்றி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பேசுகின்றார். ஊடகங்களுக்கு அனுப்பி இதனை ஊடகங்களிலே ஒளிபரப்ப வேண்டும் என்று கூறப்படுகின்றார். இது தேர்தல் இடம்பெறவிருக்கின்ற காலம். தேர்தலிலே எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பிலே தேர்தல்கள் ஆணைக்குழு ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் இந்த விதைமுறையின்தான் செயற்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றது. ஒரு கட்சியை சார்பாக அல்லது ஒரு கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையிலான பிரச்சாரங்களை இந்த காலத்திலே மேற்கொள்ள முடியாது. ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இறுதியாக தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகின்ற விடயம், இவை அனைத்தையும் நாங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் என்று தனது கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக இன்று மாலை வேளையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே போகம்பர சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார்.2018 ஜனவரி மாதம் 3rd முருகள் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் மக்களுக்கு அறிவித்தார். முருகள் அறிக்கையில் 1257 பக்கங்கள் உள்ளதாக அவர் தனது உரையில் கூறியிருந்தார். எனினும் தற்போது இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 1154 பக்கங்களே உள்ளன. 103 பக்கங்கள் குறைவாகவே உள்ளன. அறிக்கையின் பிரதி ஒன்று ஏற்கனவே தனக்கு கிடைத்ததாக ரவி கருணாநாயக் கூறியமை எமக்கு நினைவில் இருக்கிறது. இதில் உண்மையான விடயங்கள் அடங்குவதால் பகிரங்கப்படுத்த முடியாது எனவும் கூறியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு சந்தேகம் எழுகிறது. ரவி கருணாநாயக் பொய்யானவை என நம்பிய விடயங்கள் அறிக்கையிலிருந்து அகற்றப்பட்டமையினாலேயே இந்த 103 பக்கங்கள் அறிக்கையில் குறைவடைந்துள்ளன.